நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. சிலர் பிரைவேட் கம்பெனியில அன்லிமிட்டடா சேலரி கிடைக்கணும், அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைச்சிட்டே இருக்கணும், சீக்கிரம் குறுகிய காலத்திலேயே செட்டில் ஆகணும்னு நிறைய பேர் நிறைய கம்பெனிஸ்ல ஏறி ஏறி இறங்கிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்ல போறேன். இந்தியாலேயே நம்பர் ஒன் கம்பெனியில நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அன்லிமிட்டட் சேலரி தான். நீங்க பார்ட் டைமா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். பார்ட் டைமா ஒர்க் பண்ணாலே ஸ்டார்டிங் 20,000 ல இருந்து 30,000 சாலரி வரை வாங்கலாம். இதையே ஃபுல் டைம் ஒர்க்கா நம்ம எடுத்து பண்ணா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஏன் நம்ம அம்மா அப்பா கூட இந்த ஒர்க்கை ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம், ஈஸியா ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். என்ன கையால் ஓவர் பில்டப் கொடுக்குறியே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் சொல்றது 100% உண்மைதான். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு இருந்த வேலையும் கூட போயிருக்கும். கவலையே பட வேணாம், நம்ம வீட்லயே இருந்து கண்டிப்பா நம்ம திறமைக்கான சம்பளத்தை வாங்கிக்கலாம். எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க் தான். ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இந்த ஒர்க் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒர்க்க பத்தி எல்லா டீடைல்ஸுமே அவங்க உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், 100% ஜெனியூனான பிளாட்ஃபார்ம். அதனால கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பத்தி டீடைல்ஸ 9344746512 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம், இல்ல கால் பண்ணி கூட டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஹே காய்ஸ், இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 7ல அவனை பார்த்து பயந்துட்டு அவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் கேட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் ஹீரோ அவனோட கம்பெனிய கார்டு எடுத்து காட்டுறான். நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறா. ரெண்டு பேருக்குமே ரொம்ப நர்வஸா இருக்கு. சோஃபால அவன் ஒரு மூலையில இவன் ஒரு மூலையிலன்னு உட்காந்துட்டு ரொம்ப ஷையா மெதுவா பேசிட்டே இருக்காங்க. இல்லம்மா, அன்னைக்கு கூட சொல்ல வந்தேன், நீ தான் நாங்க ஏதோ ட்வின்ஸ்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ நீனா பேசிட்டு கற்பனை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஏன் அப்புறம் அந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். அந்த மாதிரி டிரெஸ்ஸா? ஏன், சிஇஓனா நைட் ஃபுல்லா கோட் சூட் தான் போட்டுட்டு இருக்கணுமா? எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது ஃப்ரீயா இருக்கு, அதனால நான் போட்டுக்கிறேன். டிரெஸ் போட்டுட்டு இருந்தா தப்பு இல்ல, டிரெஸ் போடாம இருந்தா தான் தப்பு அப்படின்னு சொல்றான். உடனே டூரிக்கு டக்குன்னு ஒரு இமேஜினேஷன் போது. அவ ஒவ்வொரு டிரெஸ்ஸா, அதாவது கேர்ள் டிரெஸ் போட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு டிரெஸ்ஸா கழட்டி போடுற மாதிரி அவளுக்கா ஒரு இமேஜின் தோணுது. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அமைதி ஆயிக்கிறா. இத பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் சரி சரி, நீங்க பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க, அப்படியே பார்த்துட்டே பொறுமையா இருக்கிறாங்க. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல குட்டமுடியும் இந்த பரட்டு தலையினும் பேசிட்டே இருக்காங்க. நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மேகசீனை காட்டி காட்டி பேசிட்டு இருக்கா. அந்த மேகசீன்ல நம்ம ஹீரோ ஓபின் தான் இருக்கான். அவனை பத்தி ஆர்டிகல்ஸ் அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. அதை காமிச்சிட்டு, இவரை நான் நேத்து டூரியோட ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன், இவருக்கும் டூரிக்கும் இடையில ஏதோ ஒண்ணு நடக்குது, அதை மட்டும் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவரை நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு யாருனே தெரியல, ரொம்பவே சிம்பிளா இருந்தாரு. அதுக்கப்புறம் உத்து கவனிச்சக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவளை மீட் பண்றதுக்கு தான் சிம்பிளான ஒரு டிரெஸ் போட்டு வந்திருக்கான். இப்படியாவது இவரை மீட் பண்ணி ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதிடணும். இவர் தான் இப்போதைக்கு டாப் பிசினஸ் மேனா இருக்காரு, இத மட்டும் நம்ம முடிச்சிட்டோம், நமக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. யாருக்குமே தெரியாம இது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம கம்பெனியோட கஃபேல பிஏவும் ஹீரோவும் உட்காந்துட்டு பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ தனியா சிரிச்சிட்டு இருக்கத பாத்துட்டு, என்ன சிஇஓ சார், வர வர மூஞ்சி ரொம்ப பழப்பழன்னு ஆகுது, என்ன பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு கேக்குறான். உடனே ஊபின், அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ அந்த குட்டி முடிக்காரி எப்படியும் நம்ம ஹீரோட நம்பரை கண்டுபிடிச்சு, நான் WBC ரைட்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் கிடைக்குமா அப்படின்னு SMS பண்றா. இத பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாகுது. இல்ல, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு வச்சிடறான். இந்த டைம் கரெக்டா திரும்பி பார்த்தா அவளும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட்டே இருக்கா. இத பார்த்தது ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. பிஏங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டே இருக்கான். WBC கம்பெனில டூரி தான் இருந்திருக்கா. எனக்கு
எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இவங்களை கூட அன்னைக்கு நான் ஹோட்டல்ல பார்த்தேனே அப்படின்னு ஹீரோக்கு சந்தேகமாகுது. ஏதோ சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிறான். அடுத்து சரி ஓகே என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவளை போய் மீட் பண்ண பேசுறான். ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவ நிறைய கதை கதையை விடுறா, நீங்க எப்படியாவது இந்த ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் அவ்வளோ பேமெண்ட் பண்றேன், இவ்வளோ பேமெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு இது பிடிக்கவே இல்ல. நான் தான் சொல்றேன் இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, இதுக்கு மேல இதை பத்தி பேசாதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் பிஏ இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கான். டபிள்யூபிசி ரைட்டர் அப்படின்னா கண்டிப்பா இவள டூரிக்கு தெரியும், டூரி கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு பிஏ மறைஞ்சு மறைஞ்சு ஒரு சோஃபாக்கு பின்னாடி உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். அவ போன் எடுத்ததும் டபிள்யூபிசி ரைட்டர் பார்க் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அவளோ ஆமா தெரியும், என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. உடனே இவன் அந்த லேடி இப்போ நம்ம ஊபின் கிட்ட பேசிட்டு இருக்கா, உன்னையும் அவனையும் வச்சு ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி தெரியுது, என்ன ஆச்சுன்னு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். டூரிக்கு உடனே புரிஞ்சிருது இவ ஏதோ பிளான் பண்றா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிளான் பண்றா அப்படின்னு யோசிக்கிறா. இங்க இவ ஒரு ஃபைல் எடுத்து காமிச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த டேட்டிங் ஷோக்கு வாங்கலைன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இவ வேணா வேணான்னு சொல்றான், ஆனா இவ கேட்கவே மாட்டா. கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க சார், நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அடம் புடிச்சிட்டே இருக்கா. இப்ப எப்படியோ இவனை மாத்தணும், இவனை மைண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல சார் உங்களை ரெஃபர் பண்ணதே டூரி தான், டூரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி நெளியறா. ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவ நம்மள பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உங்க பேரு பார்க் தானே, இப்படி நீங்க பசங்க கிட்ட வடிஞ்சா யாரும் உங்க ஷோக்கு வரமாட்டாங்க, எனக்கு உங்க ஷோக்கு வர விருப்பமே இல்ல, அதுவும் நீங்க வேற யாராவது கூப்பிட்டு கூட நான் வந்திருப்பேன், ஆனா நீ வந்து கூப்பிட்டனால எனக்கு உங்க ஷோக்கு வர பிடிக்கவே இல்ல, தயவு செஞ்சு இனிமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ற மாதிரி திரும்பிட்டு திரும்ப வந்துட்டு இனிமே நீ கடூரி பேரை சொல்லிட்டு ஊர்ல சுத்திட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்கா வாய் மூடிட்டு டூரி பேரை சொல்லாம கிளம்பு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் விட்டு கிளம்பு அப்படின்னு அவளை செம்மையா நோஸ் கட் பண்ணிடுறான். அவளுக்கு வயிறுக்குள்ள சங்கு ஊதுது, சரியான டென்ஷன்ல கடுப்புல இருக்கா. இப்போ வேக வேகமா டூரியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒழுங்கா சொல்லு உனக்கும் ஓபனுக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறா. எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு டூரி அமைதியா தான் பேசுறா. ஆனா இந்த குட்ட முடிய பத்தி தான் நமக்கு தெரியுமே. நம்ம டூரிய செம்மையா டென்ஷன் ஏத்துறா, திரும்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடறா. உடனே திடீர்னு டூரிக்கு நல்லது பண்ற மாதிரி சரி சரி ஓகே ஓகே இருக்கட்டும், ஓபின மட்டும் நம்ம ஆபீஸ்க்கு எப்படியாவது பேசி கூட்டிட்டு வாங்க, உன்னை திரும்ப நான் வேலைக்கு சேர்த்துக்க வைக்கிறேன், உனக்காக நான் நிறைய சஜஸ்ட் பண்றேன், நீ சந்தோஷமா இருக்கணும்னு நானும் நினைக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு ரொம்ப அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிறா. இது டூரி கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆகுது. உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் டபிள்யூபிசி கம்பெனில தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அப்போ எல்லாருமே ரெஸ்ட் ரூம்ல நின்றுட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி முடிக்காரியும் இன்னொரு குட்டி முடிக்காரியும் நம்ம மேனேஜரும் டூரியும் பேசிக்கிறத பாத்தியா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு, எனக்கு என்னமோ டூரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இப்படி எல்லாம் இருக்கிறான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டூரிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்தாலே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க, இது எனக்கும் தெரியும். டூரி இங்க இல்லன்னு நினைச்சிட்டு அதுங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்ட் ரூம்ல நின்னு கேட்டுட்டேதான் இருக்கா. அவளுக்கு செம்மையா அழுக வருது. இதே இடத்துலதான் அந்த நீலமுடிக்காரியும் இருக்கா, நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ல அந்த பொண்ணு. அப்புறம் ரெண்டு குட்டமுடிக்காரிகளும் பேசிட்டு அதுங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. உள்ள இருந்து டூரி இவங்க பேசுற எல்லாத்தையுமே நினைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. இப்ப பெரிய முடிக்காரி தான் வந்து எதுக்கு கவலைப்படுற, அவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமே, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும், நீ இவங்களெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் பண்றா. ஆனாலுமே டூரிக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, அவளுக்கு அழுகையா வருது. இப்போ பிரசன்ட்ல அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளவு கோவம் வருது. வேகமா ஓபன் கிட்ட எல்லாம் என்னால பேசவே முடியாது, நீ யாரு இதெல்லாம் பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில விடுறா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது, டூரிய திட்டிகிட்டேதான் போயிட்டு இருக்கா. எவ்வளவு நாள்தான் அவளும் பொறுமையா இருப்பா, தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே விட்டுருவோம், அவளுக்கும் கடுப்பாகுது, கதவை போட்டு தட்டு தட்டன்னு தட்டிட்டு இருக்கா. இப்ப டூரி ஒரு அழுக்க தண்ணி எடுத்துட்டு சுச்சு அப்பாலை போ சாத்தானே, அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அந்த அழுக்க தண்ணிய அவ மேல தெளிச்சு விடுறா. அவளும் வேற வழி இல்லாம சேப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி முடிக்காரியும் போயிடுறா. நான் என்ன சொல்றேன், தண்ணி எல்லாம் தெளிக்காத, இழுத்து வச்சு செம்மைய கண்ணத்திலே ஒண்ணு பொழின்னு ஒண்ணு கொடு, அப்பதான் அவெல்லாம் திருந்துவா, இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் இப்படிதான் பனிஷ்மெண்ட் பண்ணணும். அடுத்த சைன்ல இங்க ஹீரோவும் பிஏவும் பேசிட்டு இருக்காங்க. திரும்பவே ஆரம்பிச்சிட்டான், உங்களுக்கும் டூரிக்கும் என்ன சம்பந்தம், உங்க சன்கிளாசஸும் கேப்பும் எதுக்கு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு கேக்குறான். இப்போ ஹீரோ அப்படியே யோசிக்கிறான், உனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா, 7 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, அவங்களை எப்படி மறக்க முடியும், நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு பொண்ணை பத்தி பேசினா அது அந்த பொண்ணு தானே அப்படின்னு பிஏ சொல்றான். ஏன்னா
சத்தமா அவன் பேசிட்டு இருக்கான். டக்குன்னு அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, இப்ப எதுக்கு அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? ஒருவேளை அந்த பொண்ணு தான் டூரியா அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோ அப்படியே அழகா ஸ்மைல் பண்ணிட்டு ஆமான்னு சொல்லவும், நினைச்சேன், அப்பவே நினைச்சேன், உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு அப்பவே நினைச்சேன். எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பியே ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோவை வச்சு செய்யறான். சரி ஓகே, நீங்க உங்க மனசுல இருக்கிறத உங்க கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு பியே கேக்குறான். எப்ப டேட்டிங் போக போறீங்க, எப்ப கல்யாணம் அப்படிங்கிறான். உடனே ஊபினுக்கு வெக்க வந்துருச்சு. அடச்சி, சும்மா இருடா அப்படின்னு சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம பிஏக்கு தான் ஒரு சூப்பரான நியூஸ் கிடைச்சிச்சு. நம்ம ஹீரோவை வச்சு செய்யறான், செம்மையா அவனை கலாய்ச்சிட்டே இருக்கான். உடனே நம்ம ஊபினும் சப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு முகத்தை மூடிக்கிட்டு வெக்கப்பட்டுட்டு இருக்கான். ஓ, பசங்களுக்கும் வெக்க வரும் போல. இப்படி இந்த சீன் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. அடுத்த சீன்ல டூரி அவளே அவளுக்கு ஒரு கார்டு எடுத்துட்டு தனியா புலம்பிட்டு பேசிட்டு இருப்பா. இந்த டைம் அந்த சவுத்துல வந்து சவுண்ட் வருது. டக்கு டக்குன்னு சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு டூரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கா. இன்னுமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படின்னு முழிக்கிறா. திரும்ப அந்த சவுத்துல இருந்து டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ தட்டிட்டு, ஓய் என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க இருந்துடா அந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு பயந்துடுறா. இப்ப மெதுவா அந்த சவுத்து கிட்ட வந்துட்டு, ஹலோ உள்ள யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே இப்ப ஊபின் பேச ஆரம்பிக்கிறான். அவன் அங்க இருந்து தட்டுறான், இவ இங்க இருந்து தட்டுறா, இப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு டம்மி வால் தான், நீ அங்க என்ன பேசினாலும் இங்க நல்லாவே கேக்கும். ரொம்ப நாளா நான் இப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். இதை கேட்டுட்டு இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அட கடவுளே, நிஜமாவா நான் பேசுறது எல்லாமே கேட்டிருக்குமே, அச்சோ கெட்ட வார்த்தை எல்லாம் வேற பேசினேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா நான் பேசுறதெல்லாம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. உடனே அவனும், ஆமா ஆமா கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உன்னோட வாய்ஸ் கேட்கலன்னா தான் எனக்கு அப்செட்டா இருக்கும், டெய்லியும் உன் வாய்ஸ கேட்டுட்டு இருக்கனால நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ அப்படியா அப்படின்னு அமைதியாவே இருக்கா. ஆனா ஊபினுக்கு அவகிட்ட பேசணும், ஏதாவது ஒன்னு டாபிக் புதுசா உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா என்ன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரான். உடனே அவ, இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறா. அவளும் அமைதியா இருக்கான், திரும்ப இவனும் அமைதியா இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனா என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்ல. இப்ப ஊபினே பேச ஸ்டார்ட் பண்றான். அப்படியே போது 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 ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினும் அவ மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறா. இதோட எபிசோட் 7 முடியுது. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.